ஹலோ ஹாய் கைஸ் வணக்கம் வந்தனம் ஸ்வாகதம் நமஸ்தே நமஸ்கார் என்ன தான் லாங்குவேஜ் கிரியேட் பண்ணலாம் நம்ம மொழி கிரியேட் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு கெத்து அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜிஜே சமன் ப்ரோன் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டீம் பிளாக் பிங்க் இவங்களை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஏதாவது வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க அந்த பழைய யூசர்ஸ் ஏதாவது வந்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஸோ லோ காஸ்ட்டில் தான் மெம்பர்ஷிப் இருக்குது ஸோ அதை டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் வீடியோஸில் போட்டிருக்கேன் அந்த கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்த்துங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிளாக் பிங்க்னா யார் ஸோ பிளாக் பிங்க்னா யாருன்றதுக்கு நம்ம முதல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பப்ஜி வந்து நம்மளுக்கு வந்து வேறு லெவலில் வந்து சப்போர்ட் கொடுத்தாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய க்ளூ கொடுத்தாங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஒரு நாலு பேர் போகிற மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மூணு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த மாதிரி கொடுத்தாங்க ஒரு நாலு பேர் வந்து காரில் போகிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பேர் நிற்கிற மாதிரி பட் யாருன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணல இந்த மாதிரி நாலு பேர் நிற்கிற மாதிரி போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி கண்ணாடி போட்டு ஊ இஸ் ஷீ கெஸ் அர் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஃபைனலாக தான் விட்ட இமேஜ் தான் இந்த இமேஜ் ஸோ ஃபைனலாக விட்ட இமேஜ் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவங்க இந்த இமேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த நாலு பேர் வந்து நம்ம மூஞ்சிக்கு நம்ம தெரியாது இந்த மூஞ்சை பார்த்தோன்னே பட் அவங்களுக்கு நல்லா தெரியும் சவுத் கொரியன் சைடு நல்லா தெரியும் ஸோ ஃபேமஸ் ஆனவங்க இவங்கன்றது நல்லா தெரியும் ஸோ அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஸோ பிளாக் பிங்க் இவங்க பப்ஜியில் எப்படி வந்தாங்க ஸோ பிளாக் பிங்க் டீம்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கேர்ள் குரூப்பு அந்த கேர்ள் குரூப் வந்து பார்த்திங்கன்னா பாப் இண்டஸ்ட்ரியில் வந்து சவுத் கொரியா பாப் இண்டஸ்ட்ரியில் வந்து இருக்காங்க சரிங்களா கே பாப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன என்ன பேஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒய்ஜி இன்டர்நேஷனல் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஒய்ஜி இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற கம்பெனி ஒய்ஜி என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கம்பெனியில் வந்து இருக்கிறாங்க இவங்க நாலு பேர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை அது என்னன்றதை நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அவங்களோட டீட்டெயில்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீசா லீசாவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5100979131380 இதுதான் வந்து அவங்களோட பப்ஜி நம்பர் அண்ட் டீட்டெயிலாக சொல்கிறேன் ரோஸோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5100980107 02 அதுதான் ரோஸோட வந்து பப்ஜியோட ஐடி அண்ட் ஒன் மூர் திங் பார்த்தீங்கன்னா ஜெனி ஜெனியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 5100979757582 இதுதான் வந்து ஜெனியோட பப்ஜி ஐடி இன்னொன்று வந்து ஜோஷோ வந்து இருக்குது ஜோஷோட நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5100978017 1 ஸோ இவங்க கூட வந்து டீம் அப் பண்ணி ப்ளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை டீம் அப் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணலான்றது எப்படின்றத நான் சொல்லிடுறேன் நம்ம அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டீம் நேம் வந்து பிளாக் பிங்க்கு பிளாக் பிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றது கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் பிங்க்ன்றது பேசிக்காக வந்து கேர்ள்ஸோட கலர்ன்றதால் அது வந்து அதை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க பிளாக் பிங்க்ன்றதும் வெறும் முழுக்க முழுக்க கேர்ள் குரூப்பு நாலு பேர் வேறு லெவலில் சாங் பாடுறாங்க நான் கேட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ நான் சொல்கிறேன் ரொம்ப டீட்டெயில்டாக வேணா ரொம்ப டீட்டெயிலாக நான் போகிறேன் தனித்தனியாக ஒவ்வொருத்தருத்தவங்க பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணல அது பிரச்சனை கிடையாது வேணுன்னீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சொன்னீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து கேட்ட மாதிரி வீடியோ போடுவேன் ஸோ அந்த நாலு பேரை பற்றி ஸ்டார்ட்டாக வந்து பார்த்துருவோம் முதல்ல ஸோ சவுத் கொரியன் கம்பெனியில் கே பாப் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஜி என்டர்டைன்மெண்ட் ஒரு கம்பெனியில் தான் அஃபிஷியல் இதுதான் ஒய்ஜியோட லோகோ ஸோ அஃபிஷியல் லோகோ இதில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அவங்க அண்ட் ஜெனி ஜோஷி லீசா ரோஸ் இவங்க நாலு பேர் தான் அண்ட் இவங்க யார் ஏன் இவ்வளோ திடீர்னு இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆகஸ்ட் வந்து ஆகஸ்ட் 8, 2016 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த சாங்கோட நேம் பார்த்தீங்கன்னா பூம்பாயா அப்படின்ற ஒரு சாங்கு வேற லெவலில் இருந்த சாங்கு ஆக்சுவலாக அந்த பூம்பாயாவுக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் அந்த பூம்பாயாவோட எப்படி இருக்கும் அப்படின்ற லோகோ எப்படின்னா அந்த பொண்ணு வந்து பூமர் வந்து வாயில் வச்சிருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்துருப்போம் நம்ம வந்து அதை கவனிச்சிருக்க மாட்டோம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்போம் ஆனால் அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த எந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்குன்னு அந்த பூம்பாயை வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வீடியோ வந்து 976 மில்லியன் பேர் அதை வந்து பார்த்தாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் போச்சு அது ஸோ இதுதான் அந்த பொம்மாயாவோட இதுவே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பண்ணாங்க அது வந்து விசில் அதுக்கு முன்னே அதுக்கப்புறமா ஒரு வீடியோ பண்ணாங்க அதுதான் ப்ளே வித் ஃபயர் அப்படின்றது ஸோ இதுதான் அந்த ப்ளே வித் ஃபயரோட இதுவே ஸோ அந்த விசில்ன்ற ஒரு சாங் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் அந்த பொம்மாயா பார்த்தோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது 976 மில்லியன் கிட்ட போச்சு விசிலோட வியூஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 552 மில்லியன் கிட்ட வந்து வியூஸ் போச்சு இதுதான் வந்து அந்த பொம்மாயோட பூமர் வச்சிருக்கிற மாதிரி இதை நிறைய பேர் வந்து இதில் பார்த்துருப்பீங்க பட் யாருமே வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க அதுதான் விஷயம் ஏன்னா நானும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனதில் ஒருத்தன் தான் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ சாங் கேட்கும்போது சீரியஸ்லி சொல்கிறேன் செம்மையாக இருக்குதுங்க வாய்ஸு செம்ம டான்ஸு பயங்கரமாக இருக்குது
சீரியஸாக சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது, அடிக்ஷன் கூட சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. ரெகுலராக நீங்களும் கேட்பீங்க, ஒரு வாட்டி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக நீங்களும் கேட்பீங்க. அப்புறம் ஏன்டா பின்னாடி பேக்ரவுண்டில் வேறு ஒரு சாங் ஓடிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த சாங் போட்டால் காப்பிரைட் வருமா இல்லை தெரியல, அதனால நான் அதை போட்டிருக்கேன், பரவாயில்ல, பார்ப்போம். ஸோ பொம்மையாக பார்த்தோம், விசில் வந்து 552, அதுக்கப்புறமா வந்த சாங்கு தான் ப்ளே வித் ஃபயர் அண்ட் ஸ்டே அப்படின்ற ஒரு சாங் வந்து வந்தது. ஸோ ப்ளே வித் ஃபயர் அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா 559 million தான், அதாவது அது ரெண்டும் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது எப்போனா 2016 வந்தது, 2016 வந்து விசிலும் பொம்மையாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே வித் ஃபயர் வந்து 2017 தான் வந்தது, அது மூணு வருஷம் கேப் தான், இதுலேருந்து 3 வருஷம் பின்னாடி அந்த கேப்பில் தான் வந்தது. ஸோ வேற லெவலில் அந்த மெனி அவார்ட்ஸ் வாங்கினாங்க, சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க அந்த சாங் ஒன்றும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பப்ஜிக்கு வந்து எப்படின்னா ப்ளே வித் ஃபயர் இதுதான் வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அண்ட் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்து ஆன்மைவேன்ற ஒரு சாங் வந்து இருக்கும். ஸோ டேக் கேம் அண்ட் ஃபயர் வே, அந்த ஃபயர்ன்ற ஒரு ரிலேட்டடாக அதுக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபயர், இது ஃபயர் சாங்கும் சூப்பராக இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அஃபீஷியல் லிங்க்கே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சாங்கை கேளுங்க. இது வந்து அவங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறேன்னா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறனான்றத விட வேறு லெவலில் இருக்கின்ற ஒரு என்டர்டைன்மெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த சாங்கை கேளுங்க. அண்ட் இவங்களை பற்றி, பிளாக் பிங்க் டீமை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, ஆனால் அது எனக்கு ஒரே வீடியோவில் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது மாதிரி சொன்னால் அதை போடான்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க, அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டடா பை, சி யூ, திஸ் இஸ் டிஜிஎஸ் சம்மன் ப்ரோ, டடா பை, சி யூ அகைன். எங்கடா போயிட்டேன், அதுக்குள்ளே அவங்க கூட ப்ளே பண்ணுறது காமிக்கிறேன்னேடா, காமிக்க வெளியேடா அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுதுங்க, அதான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அவங்க ஐடி நம்ம வந்து டிஸ்பிளேல வந்து கொடுத்துருப்பேன், அண்ட் அந்த ஐடியை வந்து போடுங்க. இதெல்லாம் அந்த ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தரோட ஐடி போடுறேன், ஜெனியோட ஐடி போடுறேன். ஜெனியோட ஐடி பார்த்தீங்கன்னா 5100979752, இதுதான் ஜெனியோட ஐடி. ஸோ ஜெனியோட ஐடி நான் போட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டு ஜெனி இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஆளுங்க வந்து திறமையாளவங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5100 அப்படின்றது அந்த நம்பரை வந்து நேமாக வச்சிட்டாங்க, அதனால் இதுவும் வருது. அட் இதுதான் வந்து ஒரிஜினலாக ஆர்பி இருக்கும். அது எப்படி இங்கே கன்ஃபார்ம் பண்ணணும்னா, நீங்கள் உள்ளே போனோடனே மேலே வந்து அந்த நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள், 5100 அந்த நம்பர் சேமாக இருக்கானு அந்த லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருக்கேன். ஸோ எல்லாமே பிங்க்கில் தான் இருக்குது, பிங்க் கலரில் எனக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மோபி அவங்களோட இது பார்த்தீங்கன்னா பாப்புலரிட்டி பார்த்தீங்கன்னா 5397.4K கிட்ட இருக்குது, வேற லெவல் பாப்புலாரிட்டி. சூப்பரே சூப்பரே சூப்பரே. ஆனால் இதுதான் அஃபிஷியல் ப்ரொஃபைல் அவங்களுக்கு தான், அவங்க கேம் அந்தளவுக்கு ப்ளே பண்ணலை, பட் எப்படி அவங்க கூட கனெக்ட் பண்ணால் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும், மேபி அவங்க கூட கனெக்ட் ஆக முடியுமான்றதும் டவுட்டு தான், பட் இதுதான் வந்து கனெக்டிங் ஸ்டெப்பு. ஸோ இந்த லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் இருக்கும், ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், அதில் வந்து நீங்கள் டீம் அப் போட்டிங்கன்னா அவங்க வரமாட்டாங்க எப்படி இருந்தாலும், பட் ஃபியூச்சரில் மேபி பண்ணுறதுக்காக இருக்கலாம். பட் அந்த சாங்கை வந்து கொண்டு வரதுக்கு, அது நம்ம ஆனந்த் ஆன்மை வேன்ற மாதிரி சாங் கொண்டு வந்தாங்க பற்றி, அந்த ஆன்மை வே மாதிரி சாங் கொண்டு வரது கூட அவங்க ட்ரை பண்ணலாம், மேபி கூட அது கூட இருக்கலாம். பட் ஆட் ஃப்ரெண்ட் கொடுத்து 4-5 ப்ரொஃபைல் இப்படி தான் செக் பண்ணோம், ரெண்டு ப்ரொஃபைல் வரும், கன்ஃபார்மாக 2-2 ப்ரொஃபைல் வரும். ஆட் ஃப்ரெண்டு கொடுப்போம், எப்படி வந்து நம்மளோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி நம்ம கூட ப்ளே பண்ணுவாங்கன்ற நம்பலாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ பார்ப்போம் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. ஸோ இருக்காது எனக்கு அச்சீவ்மெண்ட்டுக்கு எல்லாமே லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல, 0 wins 1 wins எல்லாமே 0-0 தான் இருக்குது, எதை கிளிக் பண்ணாலும் வராது போல. ஓகே, நான் இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரொம்ப நேரம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கேன், நிறைய விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். ஸோ தனியாக உங்களுக்கு இந்த வீடியோ இவங்களை பற்றி வேணும்னா டெஃபினட்டாக நான் போடுறேன், நிறைய இன்ட்ரெஸ்டிங்லாம் இருக்குது அவங்கள பற்றி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி, மல்டிபிள் டேலண்ட் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ், பை பை, சி யூ, திஸ் இஸ் ஜிஜிஎஸ் தமிழ் ப்ரோ, சி யூ அகைன்.